அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அடியேன் ஜேபியின் வணக்கங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். சித்தர்கள் கண்டறிந்த 64 கலைகளில் ஒரு சில கலைகள் நம்மளுடைய ஜேபி ரகசியம் சேனலில் எந்த ஒரு ஒளிவு முறையில்லாமல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனால் வரக்கூடிய காலங்களில் இது போன்ற அபூர்வமான விஷயங்களை தெரிந்து கொள்ள உங்களுடைய ஜேபி ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யவும். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மூலிகை நல்ல கோவைக்காயின் மகத்துவத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த கோவைக்காயின் மகத்துவத்தை பற்றி சித்தர் பாடிய பாடலை பார்ப்போம். வாயின ரோசகம் போம் மாறா வளலையரு நோயின் சுபகமல நுண்ணுடைய தூயவதன் வற்றக்கரிசி மருவுக்கா பான் போகும் சுத்த கோவைக்காயை சொல். சித்தர் பாடிய இப்பாடலுக்கு உண்டான விளக்கத்தினை பார்ப்போம். நல்ல கோவை காயினால் ருசியின்மை, நீங்காத வெப்பம், சளி, இருமல் இவைகள் சரியாகும். மேலும் கோவைக்காயை வற்றலாக செய்து சாப்பிட்டு வர அரோசகமும் கரப்பானும் நீங்கும். இந்த கோவைக்காயை பச்சையாக மென்று தின்ன நாவில் உள்ள புண்கள் ரணம் இவைகள் ஆறும். இதனை புளி சேர்க்காமல் பொரியல் அல்லது குழம்பாக செய்து உணவுடன் சேர்த்து சாப்பிட்டு வர காய்ச்சல் மற்றும் சளியையும் குணமாக்கும். சுண்டைக்காயை படகம் செய்வதைப் போல இந்த கோவைக்காயையும் சிறிது சிறிதாக துண்டு துண்டாக அரிந்து போட்டு சிறிதளவு உப்பு சேர்த்து மோரை தெளித்து வெயிலில் உலர்த்தி பதப்படுத்தி வற்றலாக செய்து எண்ணெய் அல்லது நெய் விட்டு பொறித்து உணவுடன் சேர்த்து சாப்பிட்டு வர அரோசகம் கரப்பான் இவைகள் விரைவில் குணமாகும். கோவைக்காயை வாரம் 3 உணவுடன் சேர்த்து சாப்பிட்டு வர வாய்ப்புண் மற்றும் தொண்டைப்புண் குணமாகும். கோவைப்பழம் சளி, காய்ச்சல், கபம் இவற்றை உண்டாக்கும். கோவைக்காயை வாரம் 2 உணவுடன் சேர்த்து உண்டு வர அனைத்து நோய்களும் படிப்படியாக குறையும். கோவைக்காயை தினமும் பச்சையாக சிறிது சாப்பிட்டு வர மதுமேகத்தை தடுக்கும். மேலும் சர்க்கரை வியாதியையும் கட்டுப்படுத்தும். கோவைக்காயை வெயிலில் உலர்த்தி அதனை கொதிக்கின்ற நல்லெண்ணெயில் போட்டு வற்றலை போல வறுத்து சாப்பிட்டு வர சளி கபம் அகலும். இந்த வகையில் உள்ள கோவை பழங்கள் இனிப்பு புளிப்பு கசப்பு கலந்த தன்மை உடையது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் அகத்தீசாயினமே.